ரம்மி விளையாடுவது எப்படி? எல்லோருக்கும் 13 கார்டுகள் கொடுக்கப்படும். ரம்மியின் நோக்கம் 13 கார்டுகளை செட்டாகவோ அல்லது சீக்வன்ஸாகவோ சேர்க்க வேண்டும். ரம்மியில் ஒரு சீக்வன்ஸ் என்பது ஒரு சூட்டின் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட கார்டுகளின் குரூப் ஆகும். அதனை குரூப் செய்ய குரூப் பட்டனை பயன்படுத்துவோம். பியூர் சீக்வன்ஸ் உருவாக்க ஒரு பிளேயர் ஜோக்கர் கார்டை பயன்படுத்தக்கூடாது. அவ்வாறு ஜோக்கரை பயன்படுத்தினால் இம்பியூர் சீக்வன்ஸ் ஆகும். ஒரு ஜோக்கருக்கு மேல் பயன்படுத்தி சீக்வன்ஸ் அல்லது செட்டை உருவாக்கலாம். செட் என்பது ஒரே மதிப்புடைய மற்றும் பல்வேறு சூட்களை சேர்ந்த 3 அல்லது அதற்கு மேற்பட்ட கார்டுகள். உதாரணத்திற்கு இந்த 3 கார்டுகள் ஒரு செட் ஆகும். கேமை வெல்ல ஷோ பட்டனை பயன்படுத்தவும். ஷோ செய்வதற்கு தேவையானவை என்னவென்றால் பியூர் சீக்வன்ஸ் என்றால் ஃபர்ஸ்ட் லைஃப் ஆகும். இரண்டாவது பியூர் சீக்வன்ஸ் ஆர் இம்பியூர் சீக்வன்ஸ் என்பது செகண்ட் லைஃப் ஆகும். மீதமுள்ள கார்டுகள் செட் அல்லது சீக்வன்ஸாக இருக்க வேண்டும். இப்பொழுது நாம் 3 2 தேவைகளை முடித்துவிட்டோம். இப்பொழுது கடைசி குரூப் எவ்வாறு என்று பார்ப்போம். ஆட்டத்தின் போது ஓப்பன் அல்லது க்ளோஸ் டெக்கிலிருந்து கார்டை எடுத்துக்கொள்ளலாம். டிஸ்கார்ட் செய்வதற்கு தேவையற்ற கார்டை டேபிளில் போடலாம் அல்லது கார்டை செலக்ட் செய்து டிஸ்கார்ட் பட்டனை தட்டவும். இப்பொழுது க்ளோஸ்ட் டெக்கிலிருந்து கார்டை எடுக்கலாம். நமக்கு ரம்மி நினைக்கிறேன். ஷோ செய்வதற்கு தேவையற்ற கார்டை எடுத்துக்கொண்டு ஷோ பட்டனை தட்டவும் அல்லது டேபிளிலிருந்து ஷோ ஏரியாவில் கார்டை போடவும். வெற்றியாளரிடம் எப்பொழுதும் 0 மதிப்பெண்கள் இருக்கும். ஒரு பிளேயர் டிக்ளரேஷன் பட்டனை செய்த பிறகு அவரது கார்டுகள் செல்லுபடியாகும் செட்கள் மற்றும் சீக்வன்ஸ் இல்லாமல் இருந்தால் அது செல்லுபடியாகாத டிக்ளரேஷன் ஆகும்.